அனைத்து தரம் எட்டு மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் தரம் எட்டு மாணவர்களுக்கான மாதிரி வினா தாளின் சில பகுதிகளை பார்க்கலாம். வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் ஐக்கோனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் ஆதரவுகள் எங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை தரும் என்பது எங்களது எதிர்பார்ப்பாகும். வினாவுக்கு செல்வோம். முதலாவது வினா பௌதிக மாற்றத்திற்கான உதாரணம் எது என வினவப்பட்டதன் பின்னர் நான்கு தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது தெரிவாக பட்டாசை வெடிக்கச் செய்தல், இரண்டாவது தெரிவாக விறகு எரிதல், மூணாவது தெரிவாக பனிக்கட்டி உருகுதல், நான்காவது தெரிவாக இரும்பு துருப்பிடித்தல். நாங்கள் கூறலாம், பௌதிக மாற்றம் என்பது ஒரு பொருள், ஒரு சடப்பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடைவது. அதாவது திண்மம் திரவமாக மாறுதல், திரவம் வாயுவாக மாறுதல், வாயு திரவமாக மாறுதல். எனினும் இரசாயன மாற்றத்தின் போது ஒரு பொருளின் மீது வேறொரு பொருள் உருவாகும் அல்லது ஒரு பொருள் முற்றாக வேறொரு பொருள் உருவாகும். எனவே இதில் நாங்கள் பட்டாசை வெடிக்கச் செய்தல், விறகு எரிதல், பனிக்கட்டி உருகுதல், இரும்பு துருப்பிடித்தல் எனப்படும் விடையில் பனிக்கட்டி உருகுதல் என்பது மாத்திரமே பௌதிக மாற்றத்துக்கு உதாரணமாகும். ஏனைய மூன்றும் இரசாயன மாற்றத்துக்கு உதாரணமாகும். ஏனெனில் விறகு எரியும் போதோ சாம்பல் எனப்படும் வேறொரு பொருள் உருவாகும். அவ்வாறு பட்டாசை வெடிக்கச் செய்யும் படும்போதோ இரசாயன மாற்றத்துக்கு உள்ளாகும். இரும்பு துருப்பிடிக்கப்படும் போதோ இரும்பு மீது வேறொரு பொருள் உருவாகும், துரு உருவாகும். எனவே பனிக்கட்டி உருகும் போதோ திண்மமான பனிக்கட்டி திரவமாக மாற்றமடையும். காரணமாக கூறலாம், முதலாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா பக்டீரியா மற்றும் வைரஸினால் பரவும் நோய்கள் முறையே எது என வினவப்பட்டுள்ளது. எமக்கு தெரிய வேண்டும், தரப்பட்டுள்ள விடை தெரிவில் மலேரியா எனப்படுவது புரோட்டோசோவினால் ஏற்படக்கூடிய நோயாகும். இது வைரஸில் பக்டீரியாவில் ஏற்படும் நோய் நிலைமை அல்ல. எனினும் இரண்டாவதாக காணப்படும் டெங்கு என்பது வைரஸ் நோயினால் ஏற்படப்படும். இரண்டாவது தரப்பட்டுள்ள காய்ச்சல் என்பது பக்டீரியா, தடுமன் என்பது வைரஸ், எய்ட்ஸ் என்பது வைரஸ், வெடிரல் என்பது பக்டீரியாவும் ஏற்படும், ஃபங்கஸும் ஏற்படும். நாலாவதாக காணப்படும் தேமல் என்பது ஃபங்கஸினால் ஏற்படுத்தப்படும், லிஸ்மானியா என்பது புரோட்டோசோவினால் ஏற்படும். இதில் இரண்டாவது விடை தெரிவாக காணப்படும் காய்ச்சலும் தடுமலும் தான் இரண்டாவது வினாவுக்கு விடையாக வரும். ஏனெனில் பக்டீரியாவினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் நிலைமைதான் காய்ச்சல், அத்துடன் வைரஸினால் ஏற்படுத்தக்கூடிய நோய் நிலைமைதான் தடுமல். பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும், எய்ட்ஸ், தடுமன், கொரோனா, டெங்கு போன்றவை வைரஸினால் ஏற்படுத்தக்கூடிய நோய் நிலைமையாகும். இதில் முறையே என வினவப்பட்டதன் காரணமாக முதலில் பக்டீரியா நோயும் இரண்டாவது வைரஸ் நோயும் ஏற்பட வேண்டும். எனவே நாங்கள் கூறலாம், இரண்டாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். மூணாவது வினா, சிறகுகள் அடிப்பதனால் ஒளியை இழப்பும் விலங்கு எது என வினவப்பட்டுள்ளது. முதலாவதாக சிட்டுக்குருவி, இரண்டாவதாக வெட்டுக்கிளி, மூணாவதாக காகம், நாலாவதாக தேனி. நாங்கள் கூற முடியும், தேனிகள் தான் சிறகுகள் அடிப்பதன் மூலம் ஒளியை இழப்பக்கூடிய விலங்காகும் அல்லது உயிரினமாகும். எனவே நாங்கள் கூறலாம், மூணாவது வினாவுக்கு நாலாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். நாலாவது வினா, உலர்ந்த தோலை உடைய விலங்கு எது என வினவப்பட்டதன் பின்னர் மண்புழு, மலைப்பாம்பு, கிளி, மனிதன் என நான்கு விதமான விடை தீர்வுகள் தரப்பட்டுள்ளது. நாங்கள் நேரடியாக கூற முடியும், உலர்ந்த தோலை கொண்ட விலங்குகள் ரெப்டிலியா அதாவது ஊர்வன. இதில் மண்புழு என்பது அனலிடாக்குரிய உண்டாகும், மலைப்பாம்பு என்பதே ஊர்வன ரெப்டிலியாக்குரியது, கிளி என்பது பறவைகளுக்குரியது, மனிதன் என்பது முளையூட்டிக்குரியது. எனவே நாங்கள் கூறலாம், நாலாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமென. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் சக நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.